நம்ம செகண்ட் டைப் ஆஃப் ரிப்பேர் மெக்கானிசம் பார்க்க போறோம், பேஸ் எக்ஸ்டென்ஷன் ரிப்பேர், பிஇஆர் அப்படின்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கு என்னடா வித்தியாசம், ரெண்டுலேயே வந்து தப்பாக தான் பேர் ஆகுது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா சின்ன சேஞ்ச் தான். என்ன அப்படின்னா அதில் வந்து இப்போ ஒரு ஏ இருக்கு அப்படின்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஜி வந்து வந்து பைண்ட் ஆகும். ஸோ வந்து நியூக்ளியோடைடே வந்து தப்பாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கரெக்டாக தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஏ இருக்கு அப்படின்னா டி தான் வந்து கரெக்டாக பைண்ட் ஆகிருக்கும், இல்லை சி தான் வந்து இப்போ ஜி இருக்கு அப்படின்னா சி வந்து கரெக்டாக பைண்ட் ஆகிருக்கும். ஆனால் எங்கே தப்பு நடக்கும் அப்படின்னா திடீர்னு ஒரு இடத்துல அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக வச்சு முடிச்சக்கப்புறம் திடீர்னு ஒரு டிஅமினேஷனோ இல்லை டிபியூரினேஷனோ நடந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏ வந்து இப்போ ஹச்சா வந்து மாறி, இதுனடா ஹச்சு புதுசாக இருக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னா ஹைப்போசான்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இப்போ அந்த அடினைன்ல வந்து ஒரு சின்ன மாடிஃபை ஆகி இது வந்து ஹைப்போசான்தினா வந்து மாறிடும். இதுவே சைட்டோசினா இருந்துச்சு அப்படின்னா அது யுராசிலா வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக வந்தக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னால அந்த பேஸ் வந்து மாறிடும். ஸோ அதனால தான் இதை பேஸ் எக்ஸ்டென்ஷன் ரிப்பேர் அப்படின்னு. மொத்த நியூக்ளியோடைட்லயுமே பிரச்சனை இல்லை, அந்த பேஸ்ல தான் பிரச்சனை. ஸோ இது எப்படி சரியாகுது அப்படின்றத அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த மெக்கானிசத்தை ஒரு கதை மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ மேலே ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, அதில் ஜிக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி சி வராமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது சைட்டோசின் வந்து யுராசிலா வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ டிஎமினேஷனால யுராசிலா மாறிடுச்சு. மாறுறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து ஜி சி யூ ஜி வந்து யூ வந்து பேர் ஆகக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் யார் வரா அப்படின்னா யுராசில் டிஎன்ஏ கிளைகோசிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து வருது. இதுதான் வந்து என்ன நீ வந்து ஜி வந்து யூ வந்து பேர் ஆயிருக்க அப்படின்றத கண்டுபிடிச்சி என்ன பண்ணுது அப்படின்னா யுராசில் வந்து அதை வந்து இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த மொத்த நியூக்ளியோடைடுமே அது வந்து கலட்டலை. என்ன பண்ணுது அப்படின்னா அந்த யுராசின்ற பேஸை மட்டும் வந்து கலட்டிடுது. ஸோ வந்து அந்த பேக் போன் வந்து அப்படியே தான் இருக்குது, டிஎன்ஏட பேக் போன் அப்படியே தான் இருக்குது, நடுவில் இருக்க யுராசில் மட்டும் கழட்டி விட்டு போயிடுது. ஸோ இது வந்து ரெகக்னிஷன் ரிமூவல் ரெண்டு வேலையை வந்து பார்க்குது. இப்போ அந்த இடத்துல எதுவுமே இல்லை, இப்போ குவானைன் கூட பைண்ட் ஆகிற இடத்துல எதுவுமே இல்லை. அதை வந்து நம்ம ஏபி சைட் அப்படின்னு சொல்லுவோம், ஏபியூரின் நான் ஏர் பிரிமிடின் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏபி சைட் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏபி சைட் ஃபார்ம் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ஏபி எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்ற என்சைம் வந்து அந்த இடத்துல பார்க்கும். என்ன இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேக் போனையே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இப்போ வந்து நார்மலாக கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம அண்ணன் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து என்ன இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்றத வந்து சரி பண்ணிட்டு அந்த இடத்துல டிஎன்ஏ சிந்தசைஸ் பண்ணிட்டு நம்ம அங்கிள் டிஎன்ஏ லைகேஸ் வந்து அந்த இடத்துல வந்து திரும்பி ஒட்டி விட்டு டிஎன்ஏ சரி பண்ணிட்டு போயிடும். இதுதான் பேஸ் எக்ஸ்டென்ஷன் ரிப்பேரோட கதை. இப்போ இந்த பேஸ் எக்ஸ்டென்ஷன் ரிப்பேர் மெக்கானிசம்ல ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எம்ஒய்ஹெச் அசோசியேட்டட் பாலிபாசிஸ் வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதில் எதனால் நடக்குது அப்படின்னா எம்யூட் ஒய்ஹெச் அப்படின்ற ஜீன்ஸ்ல வந்து ஏதோ ஒரு டிஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த பேஸ் எக்ஸ்டென்ஷன் ரிப்பேர் ப்ரொடியூஸ் பண்ற ப்ரோட்டீன்ஸ்ல வந்து ஏதோ ஒரு டிஃபெக்ட் ஆகும். அப்போ வந்து அந்த ஒழுங்காக வந்து அவங்களுக்கு டிஎன்ஏ வந்து ரிப்பேர் ஆகாது, டேமேஜாக தான் இருக்கும். டிஎன்ஏ டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். நிறைய பேர் வந்து நான் வாழ்க்கையில் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நிறைய தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கவலைப்படுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்ஏல இருக்கிற தப்பையே வந்து சரி பண்ணுறோம், டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம லைஃப்பில் பண்ண சின்ன சின்ன தப்பெல்லாம் வந்து சரி பண்ண முடியாதா என்ன? ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பல்ஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிருக்கேன். பாய்.